ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுட் 90 டே சேலஞ்சில் 82வது நாள். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய ரோஜா செடிகளுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப ஈஸியான உரம் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாத நிறைய மாத்திரைகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து உரமாக கொடுக்க போகிறோம். இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பூளைப்பூன்னு சொல்லுவாங்களே, பொங்கல் பூ அதுதான். ஸோ அது எப்படின்னு ஒரு 10-15 நாளில் வந்து நம்ம அதை எடுத்துருவோம். அதனால் அதை மட்டும் விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேஸ்ட் செடிகளையுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லியை பொறுத்தளவில் நமக்கு இந்த ஜான்வரி டைமில் வந்துட்டு நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக எங்கே பார்த்தாலுமே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேடி போகும்போது கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரியான செடிகள் இதெல்லாம். ஸோ அதையுமே அப்படியே நான் விட்டுறேன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக இந்த இடமெல்லாம் இருக்கலையே, கால் இடங்கள், இந்த பாருங்கள். ஸோ இந்த செடி இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த இடமெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்க மாத்திரை பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து என்னோட ப்ரெக்னென்சி டேப்லெட்டு. ஸோ இது வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு, கால்சியம் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டேப்லெட் தான் இது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, இப்படி யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே இந்த மாதிரி வந்து பவுட்ரு ஆகிடுது. ஸோ இந்த எல்லோ கலர்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்துட்டு அந்த டேப்லெட் பவுடர் தான். இந்த மாதிரி இதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு அந்த எக்ஸ்பயர் ஆகிற டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரையெல்லாம் ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய மாத்திரைகள் எல்லாமே வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு குறுன குறுனையாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு நல்லா பவுடர் பண்ண முடியும், நல்லா ஃபைன் பவுடராக பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா மாத்திரைகளையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஒரு செடிக்கு வந்துட்டு இது இவ்வளோ தான், ஒரு கை இப்படி இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு இது வர மாதிரி கொஞ்சமாக இதை எடுத்து எல்லா செடிகளுக்குமே கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்பூனில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும். இந்த இடத்த நல்லா கிளறி விட்டுட்டு, இது லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துடலாம். இது வந்து நிறைய கொடுக்க வேண்டாம், கொஞ்சமாக கொடுத்துட்டு உடனே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடலாம். ஸோ இந்த மாத்திரைகள் வந்து கொஞ்சம் சூடு தான், நம்ம அளவு தெரியாமல் நிறையா கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சூடு கிளப்பிடும் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து தண்ணி கொடுத்து டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பன்னீர் ரோஜா செடிக்குமே கொடுத்துடலாம். இந்த பன்னீர் ரோஜா செடி பார்த்துட்டிங்கன்னா நல்லா வளருது. நம்ம அந்த 7 இலை வெட்டி விட்டோம் இல்லையா, அதுதான் அந்த செடி வந்து நல்லா வளருது, பெருசாக நல்லா நீட்டமாக வளர்ந்துருச்சு, ஆனால் பூக்கள் இன்னும் வைக்கலை. ஸோ அதுக்கும் இந்த இதே ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துடலாம். இந்த மண்ணை வந்து இப்படி கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிடி எடுத்து இதில் கலந்து விட்டுறேன். அவ்வளோதான். இது வந்து இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட் டேப்லெட் வச்சு எல்லா ரோஜா செடிகளுக்குமே வந்து நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், உருளைக்கிழங்கு வச்சோம் இல்லையா. ஸோ வந்துட்டு நம்ம சும்மா அப்படி மேலாப்பில் வச்சோம் இல்லையா, கீழே வந்துட்டு வேர் பிடிச்சிருக்கா, இந்த பக்கமும் பாருங்கள் நல்லா வேர் பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி வேர்கள் வர வர இலைகள் கொஞ்சம் மேலே வரும் இல்லையா, அப்போ நம்ம வந்து அதை வேரை வந்துட்டு இந்த மாதிரி மண்ணை போட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி வந்து நம்ம மூடி வச்சுட்டே வரும்போது உங்களுக்கு வந்து கிழங்குகளும் வந்துடும், அதே மாதிரி வேர் அழுகல் நோயிலேருந்தும் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் இந்த கிழங்குகளை பொறுத்தளவில்.
வெண்டைக்காய் விதைக்காக நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ விதைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. செடியிலேயே இந்த மாதிரி விதைகள் ரெடியாகி காஞ்சிருச்சு. ஸோ இந்த விதைகள் வந்து நல்லா முத்தி நல்லா ஹெல்த்தியாக இருக்க விதைகள் தான், பார்க்குறக்கே தெரியும். இதை வந்து